யோகா ஆஸ் அ தெரப்பி தெரப்பியூட்டிக் டூலாக எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். யோகா வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்ஸை வந்து கிரியேட் பண்ணும் சில்ட்ரன் வித் ஆட்டிசம்க்கு. அப்புறமா ஒரு டிசிப்ளின் வந்து வரும், ஒரு நல்ல ரூட்டின், வெரி குட் பாசிட்டிவ் ரூட்டீன் ஃபார் அ டே. அடுத்து நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், வயிறு வந்து நல்ல டைஜஸ்டிவ் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். யோகாவே ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் டூலாக வந்து நம்ம கொண்டுட்டு போகலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த மருந்தும் நம்ம கொடுக்கல, ஸோ தட் சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி வரி பண்ண வேண்டியதில்லை யோகா மூலமா. வணக்கம், நான் டாக்டர் பார்த்திபன் ஃப்ரம் சுவாபிமான். வணக்கம். இந்த பதிவில் வந்து ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்டிருக்க குழந்தைங்களுக்கும் ஐ மீன் யங் அடல்ட்ஸ் டீனேஜர்ஸ்க்கும் யோகா ஆஸ் அ தெரப்பி தெரப்பியூட்டிக் டூலாக எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய பேர் தி ரியலி ஒண்டர் ஹவு கேன் யோகா ஹெல்ப் அ சைல்டு வித் ஆட்டிசம். ஒன்று ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால எப்படி யோகா பண்ண முடியும், அவங்களால உட்கார்ந்து யோகா பண்ண முடியுமா, அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியுமா, அதை வந்து பர்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி நம்ம விளக்கமாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யோகா வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். யோகா வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் சில்ட்ரன் வித் ஆட்டிசம்க்கு. அதுக்குள்ளே வந்து அவங்க போக ஆரம்பித்த உடனே என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிஹேவியர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் யோகா பண்ண உடனே. அப்புறமா ஒரு டிசிப்ளின் வந்து வரும், ஒரு நல்ல ரூட்டின்ஸ், வெரி குட் பாசிட்டிவ் ரூட்டீன் ஃபார் அ டே. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாடி அவேர்னஸ் வந்து யோகா ஏற்படுத்தும். நம்ம முன்னாடி பார்த்தோம் ஏர்லியர் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜம்ப் பண்ணுவாங்க, நம்ம நிறைய ஒரு மாதிரி சீக்கிங் சென்சரி சீக்கிங் பிஹேவியர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எல்லாமே படிப்படியாக ரொம்ப அழகாக வந்து யோகா மூலமா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், வயிறு வந்து நல்ல டைஜஸ்டிவ் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். யோகானாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீதிங் வில் பி ஆட்டோ ரெகுலேட்டட். ஸோ உங்களுக்கு வந்து லங்கோட கெப்பாசிட்டி ரெஸ்பிரேட்டரி பேட்டர்ன் எல்லாமே வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா சென்சரி நரிஷ்மெண்ட், அவங்களோட மூளைக்கு தேவையான நிறைய ஆக்சிஜன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் யோகா மூலமா. ஸோ இந்த மாதிரி யோகா வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று இது நல்ல ஃபிட்னஸ் ரொட்டீன். இன்னொன்று இது வந்து வந்து பேரண்ட்ஸே கற்றுக்கிட்டு சிப்ளிங்ஸே கற்றுக்கிட்டு கூட குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். வெளியிலேருந்து யூ டோன்ட் ஹாவ் டு ஹையர் அ பர்சன். அஃப்கோர்ஸ் ட்ரைனிங் வந்து டு ஸ்டார்ட் வித் ஒரு நல்ல ட்ரெயின்டு யோகா டாக்டரோ தெரப்பிஸ்ட்டோ அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். அது பிறகு வந்து இட் கேன் பி கஸ்டமைஸ்ட் அட் ஹோம். ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி மாதிரியோ ஸ்பீச் தெரப்பி மாதிரியோ கண்டினியூஸாக தெரப்பிஸ்டோட சூப்பர்விஷனில் இருக்கணுங்கிற அவசியம் வந்து யோகாவில் வந்து இல்லை. ஒரு இனிஷியல் அவேக்கனிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ரொட்டீன். மாலை இல்லைன்னா காலை ஏதாவது ஒன்று, உணவு சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது, ஒன்று உணவுக்கு முன்னாடி பண்ணணும், இல்லைனா வந்து உணவு சாப்பிட்டு ஒரு 2.5 மணி நேரம் கழித்து வந்து இதை பண்ணணும். இந்த மாதிரியான பேசிக்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம்னா யோகாவை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது எப்படி சொல்லித்தரலான்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் வித் ஆட்டிசம்க்கு 1-on-1 மெத்தட், நம்ம வந்து காப்பி கேட் மெத்தட்னு சொல்லுவோம். ஒரு கும்பலில் வந்து யோகா சொல்லித்தர முடியாது. ஸோ தனித்து தான் நம்ம வந்து சொல்லித்தரணும். அப்போ தான் குழந்தைக்கு வந்து ஃபுல் கவனமும் அந்த தெரப்பிஸ்டோட கவனம் வந்து அந்த குழந்தை மேலே வந்து இருக்கும். நான் இன்னும் கூட என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டார்ட் வித் டு பிகின் வித் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு யோகா சொல்லித்தரது ஹெல்ப் பண்ணும். முதல்ல குழந்தைக்கு எதிர்க்க ஒருத்தர் உட்காந்துருக்கணும் சொல்லித்தரணும், குழந்தைக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து அசிஸ்ட் பண்ணணும். அது பேர் தான் காப்பி கேட் மெத்தட் அப்படின்னு. அது மூலயமா பார்த்தீங்கன்னா இதுதான் எதிர்பார்க்குறாங்க என்கிட்ட இருந்து அப்படிங்கிற செய்தி வந்து அந்த குழந்தைக்கு நல்லா போக ஆரம்பிக்கும். சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஆனால் பார்த்து பட்டுப்பாங்க அந்த விஷுவல் கியூஸ்னு. ஸோ குழந்தை வந்து யோகா டீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி போஸ்டாக நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி விஷுவல் கியூஸ்னு நம்ம சொல்லுவோம் இந்த டெர்மினாலஜியில். அதை பார்த்தோன்னா குழந்தைக்கு வந்து இதுதான் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்கங்கிற செய்தி வந்து தெளிவாக கிடச்சிடும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா த சைல்ட் இஸ் மோர் லைக்லி டு கோஆப்ரேட் பெட்டர் ஃபார் த செஷன். இது 1-on-1 தான் இருக்கணும். ஒரு 30-45 minutes டியூரேஷனில் நம்ம வந்து இது வந்து செட் பண்ணணும். ப்ரீதிங் பற்றி டு பிகின் வித் பிராணாயாமம் அந்த மாதிரி மூச்சு பயிற்சிகளை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய யோகாவில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரீதிங் வந்து ஆட்டோ ரெகுலேட் ஆகிடும். ஸோ யோகா மெதுவாக பண்ண பிறகு கொஞ்சம் நல்ல அவேர்னஸ் வந்த பிறகு, ஸோ ரைட் நாஸ்ட்ரல் இன்ஹேல் பண்ணணும், லெஃப்ட் நாஸ்ட்ரலில் எக்ஸ்ட்ரேல் பண்ணணும், அதெல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பிராணாயாமம்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். டு பிகின் வித் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேண்டாம். யூ கேன் ஜஸ்ட் மேக் யோகா ஆஸ் ஈஸி ஆஸ் பாசிபிள். நிறைய இந்த அனிமல் போஸ்ட்லாம் சொல்லித்தரும்போது குழந்தை வந்து தே ஃபீல் வெரி கனெக்டட், ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அதை இம்பை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ யோகா வந்து எப்படி சொல்லி தரணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வி ஹாவ் அ பேட்டர்ன் சுவாபிமானில், அந்த ப்ரோட்டோக்கால் படி வந்து சூக்ஷ்ம வியாயாமா அப்படின்றது. கொஞ்சம் முதல்ல கற்றுக்கும் போது வந்து சூக்ஷ்ம அப்படின்னா வந்து மைனர், வியாயாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ். சின்ன சின்ன அசைவுகள் மூலயமா இப்போ வந்து கழுத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறமா வந்து ஷோல்டர், எல்போ, ரிஸ்ட், ஃபிங்கர்ஸ், ஸ்பைனல் கார்டுக்கான ட்விஸ்டிங் எக்ஸசைசஸ்,
ஹிப் ஜாயிண்ட்டுக்கான எக்ஸசைசஸ், நீக்கான எக்ஸசைசஸ், ஆங்கிள்கான எக்ஸசைசஸ், அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் மெதுவாக லூசனிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லூசனிங் எக்ஸசைஸ் தான் வந்து சூக்ஷ்ம வியாயாமம்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதை தான் முதல்ல செய்யணும். அது வந்து 8-10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் கற்றுக்கிட்ட பிறகு. கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அது கற்றுக்கிட்ட பிறகு ஆசனங்கள், ஆசனங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. இப்போ உட்காந்து செய்கிறது, படுத்துக்கிட்டு செய்கிறது, படுத்துட்டு செய்கிறது ரெண்டு வகையும் இருக்குது. பின்பக்கமாக படுத்துட்டு செய்கிறது, முன்பக்கமாக படுத்துட்டு செய்கிறது, அப்புறமா வந்து நின்றுக்கிட்டே செய்யக்கூடிய ஆசனங்கள், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸி டர்வி ப்ரொசீஜர்ஸ்னு வந்து இப்போ சர்வாங்காசனம் அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி ஆசனங்கள்லேயுமே வந்து இந்த குரூப் படி ஸ்பெசிஃபிக்காக கொண்டுட்டு போகிறது. அதுக்கடுத்தது தான் ப்ரீதிங். முதல்ல சூக்ஷ்ம வியாயாமம், லூசனிங் எக்ஸசைசஸ், அப்புறம் ஆசனங்கள், அப்புறமா ப்ரீதிங் எக்ஸசைசஸ், அப்புறம் ரிலாக்ஸேஷன் ப்ரொசீஜர்ஸ், ஷவாசனா அந்த மாதிரி, யோக நித்ரா அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ். இது பண்ணும்போது தெர் வில் பி எ கம்ப்ளீட் ஃபுல் யோகிக் ப்ரோக்ராம் ப்ரோட்டோகால் ஃபார் தம். இது வந்து உடனே பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாவது ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை கொண்டு வந்து யோகா கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு. நான் இப்போ சொன்னது வந்து ஒரு ஜென்ரல் யோகா ப்ரோட்டோகால் ஃபார் ஜென்ரல் வெல்பீயிங் ஃபார் சில்ட்ரன் வித் ஆட்டிசம். ரொம்ப இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா அதுக்கு என்ன மாதிரி ஆசனாஸ், அடிக்கடி சளி ஜுரம் வருதா, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆசனாஸ், இப்போ தூக்கமின்மைக்கு என்ன மாதிரி ஆசனாஸ், அந்த குழந்தைய பார்த்து அந்த கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டெய்லர் மேடுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஒன்று கூட்டுறது, ஒன்று குறைக்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்கான பேக்கேஜை நம்ம பண்ணும்போது யோகாவே ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் டூலாக வந்து நம்ம கொண்டுட்டு போகலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த மருந்தும் நம்ம கொடுக்கல, ஸோ தட் சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி வரி பண்ண வேண்டியதில்லை யோகா மூலமா. இதுவே ஒரு பெரிய ஒரு ஹெல்த் சப்போர்ட்டாக அந்த ஃபேமிலிக்கும் அந்த குழந்தைக்கும் அமையும். ஆசனங்கள்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வயிறில் நிறைய கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு, பிகாஸ் தே டோன்ட் ப்ளே மச். அப்போ இந்த பவன முக்தாசனம், அர்த்த பவன முக்தாசனம், அதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த சசங்காசனம், இந்த ஹேர் போஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கமின்மைக்கு ரொம்ப நல்லா ரொம்ப உதவி பண்ணும் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லா யோகாவுமே ஹெல்ப் பண்ணுவோம். பட் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா முன்பக்கம் கவிழ்ந்து பண்ணக்கூடிய அந்த யோக முத்திரை அந்த மாதிரியான ஆசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்கும் நம்ம வந்து அதுக்கேற்ற யோகாவை வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட யோகிக் ப்ரோக்ராமில். யோகா வந்து ரொம்ப ரொம்ப தைரியமாக, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம பண்ணலாம். இப்போ சீஷர்ஸ் வர குழந்தைங்க, இப்போ ஃபிட்ஸ் வர குழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம வந்து டாக்டரோட அட்வைஸ் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அதிகமாக எந்த பிரச்சனை உங்களுக்கு தரக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் மைல்டாக வி கேன் டேக் இட் அலாங். இப்போ இந்த பாஸ்ட் 4 வீடியோஸில் வந்து நம்ம ஆட்டிசம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சித்தா மூலமா என்ன ட்ரீட்மெண்ட், இந்த ஆயில் மசாஜஸ், யோகா, நம்ம பேரண்ட்ஸ்க்கான ஜென்ரல் அவேர்னஸ், அவங்க எப்படி அவங்களை எஜுகேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஆட்டிசம்கான ஒரு A to Z ஒரு கம்ப்ளீட் ஹெல்ப்லைன் வந்து சுவாமிமானில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சுவாமிமானில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏதாவது டவுட்னால் நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.